இதுக்கடுத்து வந்து போகிறது ஃபயர் கேஸ் சார்.
கிளாரிஃபைடு வந்து பயணத்தில் முடிச்ச பிறகு செட்டிலிங் ஆகும். இந்த செட்டிலிங் ஆகி இந்த அவுட்டு வழியாக ஓவர் ஃபிளார் வந்து அடுத்த செக்ஷன் போகும் சார். இது வந்து குளோரினேஷன் சார், அதை கலரை மூவ் பண்ணுறேன் சார். இப்போ பயோலஜி ட்ரீட்மெண்ட்டில் வந்து இன்ஆர்கானிக் ஆர்கானிக் கலர் மட்டும் ரிமூவ் பண்ணுறேன். இன்ஆர்கானிக் கலர் ரிமூவ் பண்ணுறது குளோரினேஷன் ரிமூவ் பண்ணுறேன் சார். உதாரணத்துக்கு ஒரு 70% கலர் ஆர்கானிக் கலர் ரிமூவ் பண்ணி 30% வந்து இன்ஆர்கானிக் வந்து இந்த குளோரினேஷன் ரிமூவ் பண்ணுறேன். இது வந்து ஃபில்ட்ரேஷன் சார். இப்போ வந்து மொத்தம் 3 ஃபில்ட்ரேஷன் சார், அதாவது ஃபேன் ஃபில்ட்ரு சார், வாஷ் ஃபில்ட்ரு, எஸ்எம் ஃபில்ட்ரு, சாஃப்ட்வேர் ஃபில்ட்ரு சார், ஹோம் ஃபில்ட்ரு சார். அது இது வந்து அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் சார். இதை முடிச்சுட்டு ரொம்ப ஃபைன் அந்த குவார்ட்ஸ் ஃபில்ட்ரு முடிச்ச பிறகு ரொம்ப ஃபைன் பார்ட்டிகல்ஸ் தான் அந்த அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் மூலமாக சுத்திகரிச்சு கொடுக்குறது சார். இது வந்து இந்த பிளான் வந்து இப்போ லாஸ்ட் இயர் தான் நாங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் சார். லேட்டஸ்ட் டெக்னாலஜி எல்லாமே அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் அல்ட்ரா ஃபில்ட்ரேஷன் போட்டு முடிச்ச பிறகு இது அட்வான்ஸ் ஆகும் சார். ஆர்வம் ஆர்வம் பிராண்ட் சார், அது கடைசியாக ஃபைனல் ஃபஸ்ட்டு சார். இந்த ஆர்வம் தான் ட்ரீட்மெண்ட் கலரிங் கூட முடிச்ச பிறகு சார், கலரு அந்த உள்ள ஹார்னர்லாம் பிரித்த பிறகு ஆர்வோட பாஸ் பண்ணுறோம் சார். ஆர்வோட போன பிறகு நாங்கள் ஒவ்வொரு ஃபஸ்ட்டு 9,000 டிடிஎஸ் உள்ள போகுது, 7,000 டிடிஎஸ் வாங்கிட்டு சார். நாங்கள் ஃபைனலாக 1,20,000 டிடிஎஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோம் சார். அதில் வர ஒவ்வொரு ஸ்டேஜும் மொத்தம் 6 ஸ்டேஜ் சார். ஒவ்வொரு ஸ்டேஜில் வர ரெக்கவர் வாட்டெலாம் எடுத்து பண்ணும்போது தான் நான் டிஎஸ் ஆகிற மாதிரி 80% ரெக்கவர் வாட்டு சார். அதில் 15% தான் எவாப்ரேட் பண்ணுறேன் சார். இதில் எப்படி எத்தனை ஃபேக்ட்ரியும் நீங்கள் இவ்வளோ இது பண்ணுறது? 11 ஃபேக்ட்ரி சார். அங்கிருந்து எப்படி தண்ணி வருதுங்க? இல்லை பைப் லைன் எல்லாமே பைப் லைன். இது வந்து சால்ட் இருக்குது சார். திருப்பி தண்ணி அனுப்புறாங்க பைப் லைனில் தான் சார் வந்து அவங்களே போட்டுருக்காங்க. ஆமாம் சார், திருப்பி அவங்க ரீயூஸ் பண்ணணும் சார். இருந்து வந்து சார் திருப்பி ரீயூஸ் பண்ணுறோம், சால்ட் எடுத்துருவாங்க. சல்ஃபேட் யூஸ் பண்ணுறாங்க, அந்த சல்ஃபேட் சால் ரெக்கவர் பண்ணுறேன் சார். அந்த சல்ஃபேட் சால் ரெக்கவர் பண்ணப்போ மிச்சம் இருக்கிறதா சார் சொல்கிற மாதிரி 8 MPH ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் சார். இது வந்து எஃப்லியன்ட் சார். இது வந்து நம்ம 6 வாட் மொபைல் கொடுக்குறோம். இது சால்ட் சார். இது எல்லாமே வந்து செட்டுக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு வராங்க சார். இப்போ தான் ஒரு 2 பிளான்ட்டு தூத்துக்குடி பக்கம் வாங்கியிருக்காங்க சார். இதை ரீயூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். நாங்கள் கொடுக்குறதுல 100 TDS கொடுக்குறோம். இது வந்து திருப்பி பயன்படுத்துறதுக்கு தொழிற்சாலை. இது வந்து நாங்கள் இப்போ 2012 சார். இந்த எவாப்ரேட் ஓடுறது ரொம்ப செலவு அதிகமாக இருக்காங்க. லிக்விட் சால்ட் சார், அதாவது 120 TDS லிக்விட் சால்ட் ட்ரெயின் சொல்லுச்சுனா கொடுக்குறேன் சார். இது வந்து சார் சால்ட் போட்டால் 120 TDS ரொம்ப ஹைலி கான்சன்ட்ரேட்டட் சார். இது வந்து அவங்க சால்ட் வந்து வாங்கிட்டு போயிருந்தா சார், அப்படியே லிக்விடாக கொடுத்துருக்காங்க. ஸோ வெளியே சார் சால்ட் வாங்குறது சார். 6 வாட் பிள்ளை 92% மாதிரி சொல்லுவாங்க சார். இதில் வந்து எடுக்கிற வேஸ்ட் என்ன பண்ணுறீங்க? ஒரு சார் பக்கத்தில் ஆர்வம் பார்த்தேன்.